பேர் ராஜாங்கம். உன்னை மீறி இது எப்படி நடந்துச்சு? அதான் மூர்த்தி, எனக்கு ஒன்றும் புரியல. நீ அனுப்பிச்ச வீடியோவை பார்த்ததுலேருந்து கொதிச்சு போயிருக்கேன். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, தடையுமே இல்லாமல் க்ளோஸ் பண்ணிடலாம். என்ன யோசிக்கிற? இது எலெக்ஷன் டைம், அவசரப்படக்கூடாது. நீ சீன்லே இல்லாத மாதிரி பண்ணிட்டா சேதாரம் அவனுக்கு தான், உனக்கு இல்லை. மூர்த்தி, கோவத்தில் முடிவெடுக்க கூடாது, சந்தோஷத்தில் வாக்கு கொடுக்க கூடாது. என் பொண்டாட்டிக்கிட்டையும் பேசியிருக்கேன். என் பொண்ணுக்கும் என்னை பத்தி நல்லா தெரியும். இதையும் மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா பிள்ளை வேலை சீக்கிரம் முடிக்கணும். நம்ம டைம் ஆயிட்டே போகுது, சரிங்களா? சார் நீ போங்க சார், நான் பாத்துக்கிறேன். சார் சொல்லுங்க சார். என்ன அன்பு, அந்த இடத்தை நேர்ல போய் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஆ சார், பண்ணிடலாம் சார். பாட்டி கிட்ட பேசிட்டு உடனே நான் உங்க லைனுக்கு வரேன். சரி, சீக்கிரம் சொல்லுங்க. ஓகே சார். வாழ்க வளமுடன் சார். வணக்கம் சார், நான் அன்பு பேசுறேன். எப்படி இருக்கீங்க சொல்லு சார். ஒண்ணும் இல்ல சார், நம்ம இடம் பாக்குறதுக்கு பார்ட்டி ஒருத்தங்க ரெடியா இருக்காங்க. இப்ப அந்த ப்ராப்பர்ட்டியை விக்கிற மாதிரி இல்ல சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க சொன்ன அப்புறம்தான் சார் நான் பேசினேன். நீங்க இப்ப தம்பி, அது என் ப்ராப்பர்ட்டி, அன்னைக்கு சூழ்நிலைக்கு விற்கணும்னு நினைச்சேன். இப்ப என் முடிவை மாத்திக்கிட்டேன். இதுல நீ ஃபீல் ஆறதுக்கு ஒண்ணும் இல்லையே சார். என்ன சார்? ஹலோ சார், இப்படி போயிட்டு இருந்த எங்க வாழ்க்கையில நாங்க யாரும் எதிர்பாராத விதமா ஒண்ணு நடந்துச்சு. வீட்டுல பிரச்சனைன்னு அவனுக்கு வந்த ஆர்டரை அமுதன் கிட்ட கொடுத்து டெலிவரி பண்ண சொல்லிட்டு போயிட்டான். போற இடத்துல பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா அவனும் போயிருக்க மாட்டான், நாங்களும் இந்த நிலைமைக்கு ஆளா இருக்க மாட்டோம். விதிய யாராலதான் மாத்த முடியும்? எது எப்ப நடக்கணுமோ அது நடந்தே தீரும்னு சொல்லுவாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு பாக்குறீங்களா? இது வேற. ஹலோ சார், உங்க கடையில கடத்தல் டைமண்டை வச்சு பிசினஸ் பண்றதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அப்பா நீங்க யாரு? நான் இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன், உங்க விசுவாசி தான். இப்ப உங்க கடைக்கு ஐடி ரைடு வந்துட்டு இருக்காங்க, டைமண்டை பத்திரப்படுத்திக்காங்க, நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம். ஒரே போடலாமா? ஆமாப்பா. எவ்வளவு சொல்லுப்பா? 120 ரூபாக்கா. இன்கம் டாக்ஸ்ல இருந்து வரோம், யாரும் வெளியில போக கூடாது. ஜாமர் ஆன் பண்ணுங்க. நில்லுங்க சார், நான் ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேன் சார். வந்தேன் பண்ணிட்டேன், அடுத்த ஆர்டர் இருக்கு சார். கால் மேலே கால் அடிச்சுட்டு இருக்காங்க சார், அர்ஜென்ட் சார், கொஞ்சம் விடுங்க சார். இவரை செக் பண்ணிட்டு அனுப்புங்க. ஓகே சார். சார் சார் சார், லாங் போனோம் சார். உங்க கடைக்கு சர்ச் வாரண்ட் சார். உங்க கடையில் டைமண்ட் கடத்துறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சார். பேக்கெல்லாம் செக் பண்ணிட்டு சார், எதுவுமே இல்லைங்க சார். அவர் அனுப்பிச்சுட்ருங்க, கடை ஃபுல்லாக எல்லாம் சர்ச் பண்ணுங்க. ஓகே ஓகே சார், ஓகே சார். எடுத்துக்கலாமா? இட்லியை கிண்டி கிண்டி கிச்சடி ஆக்கிட்டானுங்க. சார், நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்கே எதுவும் கிடைக்கல சார்.
சாரி சார், எங்களுக்கு ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எனிவே, தேங்க்யூ ஃபார் த கோஆப்ரேஷன். இதில் ஒரு சைன் பண்ணிடுங்க. இதை ஃபைல் பண்ணி. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே ஓகே. அண்ணே, பொருள் எங்கண்ணா வச்சிருக்க? டேய், பொருள் கடையில இருந்தா தானே எடுப்பாங்க. அப்ப வேற எங்கண்ணா வச்சிருக்க? டேய், அந்த டெலிவரி பாய் போனான் இல்ல, அவங்ககிட்ட தான்டா இருக்கு பொருள். அதான் எப்படி? போய் அந்த ஹெல்மெட்டை வாங்கிட்டு ஓகேவா? ஹலோ. ஆ மேடம், வந்துட்டேன் மேடம். ஆ, 5 நிமிஷம். ஆ, வந்துட்டேன் மேடம். இது நம்ம ஹெல்மெட் இல்லையே, ஒருவேளை கடையில் மாற்றி வந்துடுவோம். சரி, டெலிவரி பண்ணிட்டு குத்துருவோம். கிளம்பு சார் இப்போ தரோவா செக் பண்ணிட்டேன். ஹெல்த்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதிர்ச்சியில அவர் மயக்கமா இருக்கார். அவ்வளவுதான், எதுவா இருந்தாலும் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். சிஸ்டர், இவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க தான் பாத்துக்கலாம். ஓகே டாக்டர். சரி, ஓகே. முதலாளி, முதலாளி. டேய், டாக்டர் என்னடா சொன்னாரு? எதுவா இருந்தாலும் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்களாம். அவன் இன்னும் கண்ணு திறக்காம இருக்கான் தெரியல முதலாளி. தம்பி, முதலாளி, டாக்டர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுனு சொல்லியிருக்காங்க முதலாளி. ஆமாம் முதலாளி. ம், சரி, ஜாகிரதையாக பார்த்துங்க. இவன் எப்போ கண்ணு முடிச்சாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, புரியுதா? பார்த்துக்க. ம், ஈஸ்வரன், சர்வேஸ்வரன். சொல்லு ராமலிங்கம். சின்ன தப்பு நடந்துச்சு. என்ன, உன் கடைக்கு ரைடு வந்துட்டாங்களா? ஆமா குரு. மெட்டீரியல டெலிவரி பாய்க்கே தெரியாம அனுப்பி வச்சிட்டியா? ஆமா குரு. காரு, அந்த பையனுக்கு போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? ஆமா குரு. இப்ப அந்த பையன் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கான், கூட நீயும் இருக்க. ஆமா குரு. இப்ப அந்த பையன் இன்னும் கண்ணு முழிக்கல. ஐயோ குரு, எப்படி குரு எல்லாத்தையும் கூடவே இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க? ராமலிங்கம்,
இந்த சர்வேஸ்ரா 4 சவுத்துக்குள்ள ஏசி லோக்கன்னு வேலை பார்க்கற மட்டும் நினைச்சிட்டு இருக்காத. எனக்காக வெளியே 1000 கண்கள் வேலை பார்த்துட்டு இருக்கு. இங்க பார், என் பொருள் விடியறதுக்குள்ள என் கைக்கு வரல. என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும். என்ன சார்? கூட்டல், பெருக்கல், வகுத்தல், கழித்தல்.